உலக நாடுகளில் பொருட்களின் உற்பத்தியில் ஆதிக்கம் செலுத்துவதில் முன்னணியில் இருக்கும் நாடு சீனா என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இன்று கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கான பாதுகாப்பு முகமூடிகளை அதிக அளவிலான மக்கள் பயன்படுத்துவதால் சீனாவில் முகமூடிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழகத்திலிருந்து சீனாவிற்கு பெரும் அளவிலான முகமூடிகள் ஏற்றுமதி செய்யப்படுவது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக மக்களை அச்சுறுத்தி வரும் இந்த கொடிய கொரோனா வைரஸ் 100க்கும் மேற்பட்டோரை காவு வாங்கியுள்ளது. இந்த உயிர்கொல்லி வைரஸ் நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத சூழலில் கொரோனா வைரஸ் காற்றில் பரவும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது அவசியமாகிறது. எனவே பெரும் அளவிலான மக்கள் தங்கள் உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக மூக்கு மற்றும் வாயை மூடும் வகையிலான முகமூடிகளை பயன்படுத்தி வருவதை நாம் காண்கின்றோம். எல்லாரும் மூவ் பண்றவங்க இருக்கிறவங்க வாழ்றவங்க எல்லாருமே இந்த மாஸ்க் அணிந்து கொள்ளணும்னு சொல்லி கட்டாயமா அணிந்து கொள்ளணும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றதுனால இந்த மாஸ்க்கு இந்தியால டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிருக்கு. சைனால இருந்து மட்டுமல்ல, ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல இருந்தும் மாஸ்க் நிறைய வேணும் அப்படி சொல்லி இங்க எங்களுக்கு நிறைய குரீஸ் வருது. எங்களுக்கு எங்களால் முடிந்த சப்போர்ட் வந்து நாங்க மேனுஃபேக்சரரை லிங்க் பண்ணி விடுறோம். கொரோனா வைரஸ் ஒரு புறம் உலக மக்களை அச்சுறுத்தினாலும் மற்றொரு புறம் இந்திய உற்பத்தியாளர்களுக்கு நன்மையை செய்துள்ளது என கூறலாம். குறிப்பாக தமிழகத்தில் தயாரிக்கப்படும் N95 வகை முகமுடிகள் சீன மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அடிப்படையில் N95 முகமுடிகள் குறைந்த எண்ணிக்கையிலே உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதன் உற்பத்தி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சீனா மட்டுமின்றி ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகளிலும் அதிக அளவு முகமுடிகள் தேவைப்படுவதால் உற்பத்தியும் விலையும் உயர்ந்துள்ளது. பொதுவாக அறுவை சிகிச்சை முகமுடிகள் நுண்ணிய தொற்று துகள்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படாத போது சிறிய துகள்களை வடிகட்டுவதன் மூலம் N95 முகமுடிகள் நல்ல பயனளிப்பதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ வந்து வைரஸ்ங்கிறது பாக்டீரியாவோட சின்னது, ரொம்ப நுண்ணுயிர் நமக்கு தெரியும். அந்த நுண்ணுயிரை ஃபில்டர் பண்ணணும். அப்போ எப்படி அதை கிரேட் பண்றாங்கன்னு சொன்னா, நானோமீட்டர் சைஸ்ல 3 நானோமீட்டர் சைஸ் பார்ட்டிகல், 100 பார்ட்டிகல் இருக்குன்னா அதுல 95 பார்ட்டிகளை இந்த மாஸ்க் ஃபில்டர் பண்ணா அது N95 அப்படின்னு கிரேட் பண்றாங்க. அது N96, N97, N98, N99 வரைக்கும் கூட இருக்கு. இது வந்து US கிளாசிபிகேஷன் பிரகாரம் இந்தியாவை விட பல மடங்கு சீனாவில் தான் முகமுடிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. இதில் முரண்பாடு என்னவென்றால், முன்பெல்லாம் சீனாவிலிருந்து பெரும் அளவிலான முகமுடிகள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் இங்கு பயன்பாடு குறைவு என்பதாலும் சீனாவில் தேவை அதிகரித்து இருப்பதாகவும் ஏற்றுமதி கணிசமாக உயர்ந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கந்தனுடன் செய்தியாளர் சிகாமணி.